எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தளங்கள் அறிவோம் பகுதியில நாகப்பட்டினம் மாவட்டம் ஆற்றால்புரத்துல அமைஞ்சிருக்கிற அருள்மிகு சிவலோக தியாகர் திருத்தலம் பற்றி தான் கேட்க போறோம் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது ஐந்தாவது தேவாரத்தலம் இந்த தேவார பாடல திருஞான சாமந்தர் பாடி இப்போ திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பதிகம் தான் கேட்க போறோம் அன்புரு சிந்தையராகி அடியவர் நன்புரு நல்லூர் பெருமன மேவி நின் இன்புறம் எந்த இணையடி ஏத்துவார் துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வாரே அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறாரு சிவபாத இருதயருக்கு மகனாக பிறந்தாரு திருஞான சம்பந்தர் ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா அவரை கல்யாணம் பண்ண சொல்லி சொல்றாரு முதல்ல இதுக்கு ரொம்பவே மறுத்தாலும் அதுக்கப்புறமா திருஞான சம்பந்தர் சரி இது இறைவனோட விளையாட்டுல இதுவும் ஒண்ணு போல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுறாரு மயிலாப்பூர்ல இருக்கிற சிவனேச செட்டியாரோட மகளை இவருக்கு பெண் பார்த்து முடிக்கிறாங்க ஆனால் கல்யாணம் ஆக போகிற சமயத்துல அவங்க திடீர்னு இறந்துடுறாங்க உடனே திருஞான சம்பந்தர் அந்த பெண்ணுக்கு உயிர் கொடுக்கறாரு உயிர் கொடுத்ததுனால இவர் தந்தை முறை ஆகிறாரு அது மட்டும் இல்லாம அவங்கள மகளா இவர் ஏற்றுக்கிறாரு உடனே அந்த பெண்ணும் இறை ஈடுபட்டு இறைவனை தினம்தோறும் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா சிவபாத இருதயர் நல்லூர்ல இருக்கிற நம்பி ஆண்டார் நம்பியோட மகள் மங்கையின் நல்லால வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு இருவருக்கும் திருமணம் தேதியும் குறிக்கப்படுது திருஞான சம்பந்தரும் மனக்கோலம் பூண்டுறாரு திருநீலக்க நாயக்கனார் மனவிழா சடங்குகளை நடத்துறாரு திருஞான சம்பந்தர் அக்னிய வளம் வரும்போது இறைவனை மனதுல நினைச்சுக்கிட்டு இருவினைக்கு வித்தாகிய இல்வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததை இனி இவளோடும் அந்தமில் சிவன் தாழ் சேருவேன்னு சொல்லி கல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை இறைவனை மனசுல நினைச்சுக்கிட்டு பாடுறாரு சிவனின் திருவணியில் சேரும் நினைவோடு இறைவனை வழிபடுறாரு அப்போது அந்த சமயத்தில் எல்லாம் வல்ல ஈசன் ஜோதி பிழம்பா அந்த இடத்துல தோன்றுறாரு தோன்றுனது மட்டும் இல்லாமல் நீயும் உனது மனைவியும் இந்த திருமணத்தில் பங்கு பெற்ற எல்லோருமே இந்த ஜோதியில் வந்து ஒன்றோட ஒன்றா என்னோட கலந்திடுக அப்படின்னு சொல்கிறாரு இதை கண்ட உடனே திருஞான சம்பந்தருக்கு மெய் சிலிர்த்திருச்சு அப்போது கண்ணீர் மழ்க ஒரு பாடல் பாடுறாரு அந்த பதிகத்தை நம்ம தொடர்ந்து கேட்கலாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார் தமை நன்னெறி உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயவே அப்படின்னு கண்ணீர் மழ்க பாடுறாரு இதுதான் இவர் தன்னோட வாழ்நாள்ல நிறைவா பாடன பதிகம் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வேதநெறி தழை தொங்கவும் சைவத்துறை விளக்கம் பெறவும் திருஞான சம்பந்தர் அவதரித்த தளம் தான் சீர்காழி அதே மாதிரி தன்னோட திருமணத்துக்கு வந்திருந்த எல்லாரையுமே சிவஜோதியில கலந்த தலம் ஆச்சாள்புரம் இவரை உடலால் சிறியவர் உணர்வால் பெரியவர்னு சேக்கிலார் போற்றுகிறாரு ஆச்சாள் ஆயாள் அப்படிங்கிறது அம்பிகையோட பெயர்கள் ஆச்சாளே நேரில் வந்து ஞானசம்பந்தரின் திருமணத்திற்கு வந்திருந்த எல்லாருக்குமே திருநிறு அழித்ததால அம்மனுக்கு திருவெண்ணீற்று உமையம்மை என்ற திருநாமமும் இத்தலத்திற்கு ஆச்சாள்புரம் என்ற பெயரும் ஏற்பட்டதா சொல்றாங்க வசிஷ்டர் பராசரர் பிறகு ஜமத்கனி ஆகிய எல்லாருக்குமே இந்த திருத்தலத்தில் இறைவன் கையிலே காட்சி தந்து அருள் புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க பிரம்மா இந்த திருத்தலத்தில் வந்து வழிபட்டு படைப்பு தொழிலை கைவர பெற்றாராம் விஷ்ணு வந்து வழிபட்டு அசுரர்களை வெல்லும் வரம் பெற்றாராம் இந்திரன் போகம் பெற்றானாம் சந்திரன் அபயம் பெற்றானாம் கங்காதேவி தவம் செய்து இங்க இருக்கிற வாசல்ல எழுந்து இறைவனை வழிபட்டாலாம் இங்கு வந்து வழிபட்டால் வினைகள் நீங்கும் பந்தபாசம் விலகும் சம்பந்தருக்கு சிவஜோதியில கலக்க செய்த இறைவனை வழிபடுபவர்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க ஆற்றால் அம்மன் சன்னதியில தான் பிரசாதமா வழங்கப்படுதான் இதை பூசினால் நோய் விலகும் முன்ஜென்ம பாவம் விலகும் தரித்திரம் நீங்கி சரித்திரம் படைக்கலாம் பெண்களுக்கு தாலி பாக்கியம் நீடித்திருக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு காக முனிவர்னு ஒருத்தர் இந்த திருத்தலத்தை காலால் மிதிக்கிறதுக்கு பயந்து தலையால் நடந்து வந்து நிறுதி திசையில் அமர்ந்து தவம் இருந்தாராம் சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீல நக்க நாயனார் ஆகியோரும் இந்த திருத்தலத்தில் வந்து வழிபாடு செய்திருக்கிறதா சொல்கிறாங்க இன்றைய திருத்தலம் அறிவோம் பகுதியில் அருள்மிகு சிவலோக தியாகர் திருத்தலம் பற்றி தான் கேட்டோம் மீண்டும் ஒரு நாள் நல்லதொரு திருத்தலத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்